அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு லைன் டேட் சிரப் அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, அது தீந்து போன பாட்டில் வீட்டில் ரெண்டு இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் வந்து ஒரு சிம்பிளான பாட்டில் ஆர்ட் பண்ண போகிறேன். இது கிட்ஸுலேருந்து பெரியவங்க வரைய ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நான் பண்ண போகிறேன். இது வந்து மல்டிபர்பஸ் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுங்க பென் பென்சில் போட்டு வச்சு நம்ம டேபிளில் வச்சுக்கலாம், இல்லை நம்ம கிராஃப்ட் செய்கிற கிராஃப்ட் ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், கிச்சனில் ஸ்பூன் நைஃப் அந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஃப்ளவர் வச்சு ஃப்ளவர் வாஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து சாண்டில் கலர் அக்ரிலிக் பெயிண்ட்டும் இந்த மாதிரி லைட் ப்ளூ கலர் ஒரு பாட்டிலையும் நான் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு டச் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த ப்ளூ கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல அந்த பாட்டிலில் சாண்டில் கலர்லேயும், சாண்டில் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்க அந்த பாட்டிலில் ப்ளூ கலர்லேயும் நம்ம கையிலோட ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணுறேன். அது எப்படின்னு பாருங்கள், என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான் நான் கொடுத்து எடுத்துருக்கிறேன். அடுத்து வந்து இந்த டெக்கர் வார்னிஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வார்னிஸ் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இது எதுக்கு அப்ளை பண்ணுறோன்ற சொன்னால், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும், ப்ளஸ் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம அப்ளை நம்ம செஞ்ச கிராஃப்ட் வந்து என்றைக்கும் அழுக்காகாம நீட்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நெட் கிளாத் வந்து பழைய நெட் கிளாத் வந்து வீட்டில் இருந்துச்சு, அதை இந்த மாதிரி நான் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மேலே வந்து முடிச்சு போட்டு ஒரு கட்டியிருக்கிறேன். இது நீங்கள் உங்ககிட்ட இல்லையாட்டி வீட்டில் லேஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி உள்ளன் த்ரெட் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, சணல் கயிறு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, எது இருந்தாலும் நல்லாயிருக்கும். இல்லை எதுவுமே கட்டாமல் இருந்தாலும் நல்லாவே இருக்கும். நான் இந்த மாதிரி அதை மேலே கட்டிவிட்டு என்கிட்ட வந்து ரோஸ் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் இருந்துச்சு, அதை எடுத்து நான் க்ளூகன் அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு பாட்டில் ஆர்ட்டு. ஸ்பூன் ஹோல்டர் எல்லா எப்படி வேண்டாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு.
ஒரு சூப்பரான ஒரு டிஐஒய் செஞ்சாச்சு. இதை நான் வந்து எங்கள் வீட்டில் கிச்சனில் ஸ்பூன் அண்ட் நைஃப் போட்டு வைக்கிற ஒரு இதாக யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை.